Hello everyone, welcome to our channel. In this video, SBI cash deposit machine use panni eppadi neenga cash deposit pannalam abingiradha paaka porom. Idhukku vandhu neenga branch ku poganum abingira avashyam illa, CDM machine irundhuchuna adhile neenga vandhu cash deposit pannalam. Idhula vandhu rendu valiyila pannalam, onnu vandhu ungala ATM card use panni pannalam, innonu vandhu ATM card use pannama kuda neenga vandhu deposit pannalam. இந்த ரெண்டு மெத்தடையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி எப்படி டெபாசிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் உங்களோட கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணோடனே உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதை கேட்கும், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2-digit நம்பர் வந்து என்டர் பண்ணுறதுக்காக கேட்கும், அதாவது 10-லிருந்து 99 இடையில் இருக்கக்கூடிய ஏதாவது 2-digit நம்பர் என்டர் பண்ணுறதுக்காக கேட்கும். அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட சீக்ரெட் பின் வந்து என்டர் பண்ணுறதுக்காக கேட்கும். பின் நம்பர் என்டர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே போயிடும். இதில் நிறைய சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் வந்து பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் மேலே டாப்பில் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேஷ் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளோ அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மாதிரி வரும், அதாவது 2 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்களோட அக்கௌண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணுறதா கேட்கும், கரண்ட்டா இல்லை சேவிங்ஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேவிங்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கான ட்ரே வந்து ஓப்பன் ஆகிடும். நான் வந்து இப்போது 500 rupees ரெண்டு வந்து நான் டெபாசிட் பண்ண போகிறேன், 1000 rupees மொத்தமாக. ஓகே, ட்ரேக்குள்ளாடி வந்து கேஷை வந்து வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ வந்து ட்ரே க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்து வேலிடேட்டாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து எனக்கு அந்த கேஷ் வந்து மறுபடியும் வெளியே வந்துடுச்சு, அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மிஷினில் உங்களோட கேஷ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து உங்கள் நோட் வந்து ஃபேக் நோட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் அந்த ஃபோல்டு பண்ண விதம் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஃபோல்டிங்லாம் இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக வந்து நோட்ஸை வந்து உள்ளே வச்சிங்க அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் ட்ரே ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா வச்சதுக்கப்புறமா என்ட்ரு கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக ட்ரே வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ மறுபடியும் வந்து வேலிடேட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு வந்து வேலிடேட் ஆகி சக்ஸஸ் ஆகிடுச்சு. சம்மரி அப்படின்ட்டு வரும், இதில் வந்து நீங்கள் என்னென்ன டினாமினேஷனில் எவ்வளோ எவ்வளோ நோட்ஸ் போட்டிருக்கீங்க அண்ட் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஓகே, இப்போ இது வந்து கரெக்ட் அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கேஷ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் மோர் கேஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ட்ரே ஓப்பன் ஆகும். நீங்கள் மறுபடியும் கேஷ் வச்சுட்டு இதே மாதிரி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி மறுபடி சம்மரி உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட்னு வந்துருச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து வெளியே வரும், ஸ்லிப் வந்து வெளியே வரும். ஓகே, இப்போ எனக்கு ஸ்லிப்பு வெளியே வந்துருச்சு. உங்களோட ஸ்லிப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லிப்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் எந்தெந்த டினாமினேஷனில் நோட்ஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளோ டோட்டலாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாமல் எப்படி கேஷ் டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஏடிஎம் மிஷினில் ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் டிஸ்பிளே. இதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதா கேட்கும், இங்கிலீஷ் ஆர் தமிழ் எந்த லாங்குவேஜ் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த பேங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதா கேட்கும், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ராங்கூர், எஸ்பிஐ, இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் நேம் இருக்கும், அதில் உங்களோட பேங்க் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 10-digit மொபைல் நம்பர், நீங்கள் வந்து யாரோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பர், எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வந்து என்டர் பண்ணுறதுக்காக கேட்கும், அந்த நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெனிஃபிஷரி அக்கௌண்ட் பிரான்ச்சு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பெனிஃபிஷரி நேம் இதெல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். இதெல்லாமே கரெக்டாக அப்படின்னா கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இதில் நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ட்ரே வந்து ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் கேஷ் வந்து டெபாசிட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோவில் காமிச்சிருந்த மாதிரி நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணி ரிசிப்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.